அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது நினைத்த பெண்டையோ ஆணையோ வசியம் செய்வது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். இது எது கொண்டு சொன்னா சிவனார் வேம்புங்கிற மூலிகையை கொண்டு எப்படி வசியம் பண்ண போறோம். இது எந்திர மந்திர வித்தைகளோடு கலந்தது, இதுல மூலிகையும் கலந்திருக்கும். இது எப்படி வசப்படுத்துறது, எந்த மாதிரி எந்திரம் எழுதணும், என்ன மாதிரி மந்திரங்கள் சொல்லணும், எந்தெந்த மாதிரி பூஜை முறைகள்லாம் உண்டு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து விரிவா பார்க்க போறோம். இதுல முக்கியமா பயன்படுத்தக்கூடியது சிவனார் வேம்புங்கிற மூலிகை. சிவனார் வேம்புங்கிற மூலிகையை நீங்க பார்த்திருக்கலாம், அவங்க எல்லா இடத்துலயும் உண்டு சிவனார் வேம்புங்கிற மூலிகை. இந்த மூலிகையை வச்சு நம்ம என்னென்ன தந்திரங்கள்லாம் பண்ணணும், எந்த மாதிரி பூஜை முறைகள் பண்ணணும், எந்த மாதிரி எந்திரம் எழுதணும்ங்கிறத பார்ப்போம். சிவனார் வேம்புங்கிற மூலிகை எப்படிப்பட்ட மூலிகைன்னு சொன்னா, சகல விதமான வேலைகளுக்கும் இந்த மூலிகையை பயன்படுத்தலாம். நீங்க வசிய வேலைகளுக்கு மட்டும்தான் இந்த மூலிகையை பயன்படுத்தணும் கிடையாது, எல்லா வேலைகளுக்கும் பொதுவா பயன்படுத்தக்கூடிய மூலிகை தான் சிவனார் வேம்பு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வகையான மூலிகைகள் உண்டு. இந்த தாயத்துல வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சில பிரயோக முறைகளுக்கு ஒவ்வொரு மூலிகையை காப்பு கட்டி சாவணி வர்த்தி பண்ணி அதை பிடுங்கி வந்து யந்திரத்துல வச்சு மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணுவாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. இது இல்லாம இந்த சிவனார் வேம்பு செடி மட்டும் போதும். உங்களுக்கு அந்த மூலிகை கிடைக்கலன்னு சொன்னா, நீங்க நினைத்து போன மூலிகை வந்து கிடைக்கல, உங்க வேலைகளுக்கு உங்க பிரயோக முறைகளுக்கு அந்த மூலிகை கிடைக்கலன்னு சொன்னா, நீங்க பண்ண வேண்டியது இந்த சிவனார் வேம்பு மூலிகையே காப்பு கட்டி சாவணி வர்த்தி பண்ணி அந்த வேற எடுத்து நீங்க பூஜையில் வச்சு பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமா அந்த காரியம் நடக்கும். சிவனார் வேம்புங்கிற மூலிகை வந்து சகல விதமான வசிய வேலைகளுக்கும் நல்லது, எல்லா விதமான வேலைகளுக்கும் இது வந்து பொருந்தும். இந்த சிவனார் வேம்பு மூலிகையை வச்சு எல்லா விதம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ரட்சை கொடுப்பாங்க, தாயத்து கொடுப்பாங்க, அதுல கூட இந்த சிவனார் வேம்பு மூலிகையை வச்சு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வசிய வேலைகளுக்காக மூலிகையை வேர் கொடுப்பாங்க, அதுக்கு கூட சிவனார் வேம்பு மூலிகையை கொடுக்கலாம். அழிவு வேலைகளுக்கு பயன்படுத்தலாம், ஆக்க வேலைகளுக்கு பயன்படுத்தலாம், எல்லா வகையான வேலைகளுக்கும் இந்த சிவனார் வேம்பு வேலை வந்து எதை சொன்னாலும் அது செய்யும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் சிவனார் வேம்பு மூலிகை. அதனாலதான் இந்த சிவனார் வேம்பு மூலிகையில ஒரு அதீத சக்தி உண்டு. இந்த சிவனார் வேம்பு மூலிகையை எப்படி பயன்படுத்தணும் என்னன்னு பார்ப்போம். இந்த பூஜைக்கு வந்து தேவை முதல்ல ஒரு எந்திரம் இருக்கு. இந்த எந்திரத்தை நான் இப்ப வீடியோல போட்டிருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்க ஒரு 4x3 அதாவது 4 இன்ச் நீளம், 3 இன்ச் அகலம் என்ற சைஸ்ல வந்து நீங்க அந்த எந்திரத்தை எழுதணும். இந்த எந்திரத்துல நீங்க எழுத வேண்டியது என்னன்னு சொன்னா, இன்னார் மகன் இன்னார், அதாவது அம்மா பெயரு பையன் பேரு, அம்மா பேரு பொண்ணு பேரு, இவங்க பேரு இன்னார் மகன் இன்னார், இன்னார் வசம் ஆக வேண்டும் அப்படின்னு சுத்தி எழுதிருங்க. எவ்வளவு நீளம் எழுத முடியுமோ எழுதுங்க. அது இதுல எழுதக்கூடியது அந்த என்ன காரியம் நடக்கணுங்கிறது தான் அந்த எந்திரத்தை சுத்தி எழுத போறோம். இன்னார் மகன் இன்னார், இன்னார் வசம் ஆக வேண்டும், அல்ல இன்னார் வசம் வசியம் ஆக வேண்டும், இப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எழுதிருங்க. அதுக்கு பிறகு இந்த எந்திரத்தை என்ன பண்ணுங்க, சுத்தி பண்ணணும். அதாவது பால்ல ஒரு 1/2 மணி நேரம், பன்னீர்ல ஒரு 1/2 மணி நேரம், எலுமிச்சைச்சாறுல ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கு பிறகு தண்ணீர்ல ஒரு 1/2 மணி நேரம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நேரம் சுத்தி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு விபூதி வச்சு நல்லா தொடச்சி எடுத்த பிறகு இந்த எந்திரம் வந்து தனக்காக வேலை செய்யறதுக்காக ரெடியா இருக்கும். இப்போ எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த எந்திரம் உள்வாங்கி அது சரியா வேலை செய்யும். அதுக்கு பிறகு இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு சொன்னா, மஞ்சள் கலர் நூல் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் நூல் நீங்க இந்த எந்திரத்தை பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு தயார் பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இரவு ஒரு 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள தான் இந்த பூஜையை பண்ணணும். சிவனார் வேம்புங்கிற செடி எங்க இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும். ஒரு தனியான இடத்துல இருக்கலாம், ஒரு செடிய வளரக்கூடிய இடத்துல பார்த்து அந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே மஞ்சள் நீர் தெளிச்சு வச்சுக்கணும் அந்த இடத்த சுத்தி. அந்த சிவனார் வேம்பு செடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுக்கணும். தண்ணி ஊத்தி அந்த மூட்டு பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நம்ம தோண்டி எடுக்கக்கூடிய அளவுல அருமையா இருக்கணும். ஏன்னா பூஜையே அந்த இடத்துல வச்சுதான் பண்ண போறோம். இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண வேண்டியது, சிவனார் வேம்புல ஒரு காய் காய்க்கும், அந்த காயில உள்ள விதைகளை எடுத்து நீங்க வீட்டிலேயே வளர்த்துக்கலாம். வீட்டில் வளர்த்து ஒரு தொட்டி போல ஒரு இதில் வளர்த்திக்கிட்டு அது கொஞ்சம் பெரிய செடியான பிறகு, அந்த ஆணிவேர் போடும் இல்லையா, அந்த ஆணிவேர் போடக்கூடிய அளவு கொஞ்சம் பெரிய செடியான பிறகு நீங்கள் இந்த பிரயோகத்தை பண்ணலாம். அது ஈஸியாக இருக்கும் தொட்டியில் வளர்த்து பண்ணுறது. நீங்கள் உங்கள் இடத்துல உங்கள் சமயத்துக்கு உங்கள் நேர காலங்களுக்கு உட்பட்டவாறு கரெக்டாக இந்த பூஜைகளை பண்ணலாம். இதுக்கு பண்ண வேண்டியது இப்போ கிராமத்து பகுதிகள்னு சொன்னால் பிரச்சனை இருக்காது. அதே போல வெளியே அவுட்டர்னு சொன்னா உங்களுக்கு காற்று காரியங்கள் அடிக்கும், விளக்கு வைக்க வேண்டியிருக்கும். அந்த சிவனார் வேம்பு செடியை சுத்தி 4 அகழ் விளக்குகள் வைக்கணும். முதல்ல அதுக்கு முன்னாடி மஞ்சள் நீர் தெளிச்சுக்கிங்க அந்த செடியை சுத்தி. அதுக்கு பிறகு அந்த செடியில
என்ன பண்ணனும் சொன்னா அந்த செடியை சுத்தி நாலு அகல் விளக்கு கிழக்கு நோக்கி வைக்கணும். நாலு அகல் விளக்கு கிழக்கு நோக்கி திரி இருக்கிற மாதிரி வைக்கணும், தீபம் எரியற மாதிரி வச்சுக்கணும். நீங்க வடக்கு நோக்கி இருந்து அந்த சிவனார் வெம்பு உங்களுக்கு இடது பக்கத்துல அந்த சிவனார் வெம்பு செடி இருக்கணும். நீங்க வடக்கு நோக்கி அமர்ந்திருந்து உங்க முன்ன சிவனார் வெம்பு செடிக்கு முன்னாடி ஒரு படையல் போடணும். ஒரு படையல் என்ன படையல் போடணும் சொன்னா, ஒரு விநாயகர் பிடிச்சு வச்சுக்கீங்க, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கீங்க, அதுல ஒரு அருகம்புல் ஊனி வச்சுக்கீங்க. அதுக்கு பிறகு நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை நினைச்சு, எம்மா நான் ஒன்னே நினைச்சுதான் இந்த வசிய வேலைகள் பண்ண போறேன், இது ஒரு நல்ல காரியத்துக்காக தான் பண்ண போறேன், இந்த காரியத்தால பலவித குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கும், நான் பண்ணக்கூடிய குடும்பம் நல்லா இருக்கும், அதனால இந்த காரியத்தை பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க இந்த காரியத்தை பண்ணீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு மந்திர தந்திரங்கள் பண்ணும் போதும் நம்ம மனசார ஒரு சில உறுதிமொழிகள் எடுக்கணும், சத்தியம் பண்ணணும். அப்பந்தான் ஓ உண்மை நல்ல விஷயத்துக்காக தான் பண்ண போறாங்கிற விஷயத்துக்காக கடவுளும் நமக்காக துணை இருப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு குருநாதர் இருந்தான்னு சொன்னா, ஒரு சின்ன இலையில குருவுக்கு மட்டும் ஒரு சின்ன படையல் வைங்க. ஒரு மூணு பழம் வச்சு வெத்தலை பாக்கு பழம், மூணு பழம் வச்சு அவல் பொரி கடலை மட்டும் வைங்க. உங்க குருநாதர் மது அருந்தக்கூடிய ஆளா இருந்தா ஒரு குவாட்டர் வைக்கலாம், நல்லா குவாட்டர்ல கொஞ்சம் போல ஊத்தி வச்சாலும் போதும். இப்படி இந்த விஷயங்கள்லாம் உங்க குருநாதர் உங்களுக்காக இருப்பாரு. உங்க விநாயகர் பெருமானுக்கு ஒரு படையல் போடுவாங்க, அதுக்கு பிறகு ஒரு படையல் போடுங்க. அதுல வந்து ஒரு சீப்பு பழம், வெத்தலை பாக்கு பழம், பத்தி சூடம், அவல் பொரி கடலை, அதே நல்ல பூ, பூ நல்ல நறுமணம் உள்ள பூ இருக்கணும். மல்லிகைப்பூன்னு சொன்னா அந்த சிவனார் வேம்பு செடி மேல கொஞ்சம் மல்லிகைப்பூ வைங்க. அந்த செடியோட மூடு பகுதியை சுத்தி கொஞ்சம் மல்லிகைப்பூ, ரோஸு, இந்த பூக்கள்லாம் வைக்கலாம். அந்த இடம் ஃபுல்லா கொஞ்சம் நறுமணம் இருக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் பன்னீர்ல கொஞ்சம் எசன்ஸ் கலந்து நல்ல நறுமணம் இருக்கணும். அந்த இடத்துல மனம் இருந்தாதான் அந்த இடத்துல தெய்வ வாசம் இருக்கும். அதுக்கு பிறகு இப்படி படையெல்லாம் வச்சுட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்க இப்ப எந்திரம் எழுதிருக்கீங்க இல்லையா, இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும் சொன்னா, ரவுண்டா சுருட்டிக்கிங்க. சுருட்டிக்கிட்டு சுருட்டுனா மறுபடியும் அந்த ரவுண்டா அப்படியே சுத்தி வரும், சுருள் போல சுத்தி வரும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா, அந்த மூடு பகுதி இருக்கு இல்லையா, சிவனார் வேம்பு செடியோட மூடு பகுதி, மூடு பகுதியில அதாவது எழுத்துக்கள் உள்ள வர்ற மாதிரி சுருட்டி வச்சுக்கணும். சுருட்டி இந்த மூடு பகுதிகளில், மூடு பகுதி இருக்கு இல்லையா, அதுல வந்து வளர்ந்த செடியா இருக்கு, அந்த மூடு பகுதியில அந்த எந்திரத்தை அப்படியே சுத்தி வைங்க. நீங்க சுருட்டி வச்சிருக்கீங்க, அதை அப்படியே விரிச்சுக்கிட்டு அந்த இதுல வச்சு சுத்தீங்கன்னு சொன்னா அப்படியே சுருண்டு இருக்கும் அந்த செடிக்கு. அந்த இந்த விஷயத்த பண்ண போறதே இந்த செடிதான். இந்த செடியோட ஏவுதலால தான் ஒரு சில தெய்வங்கள் போய் அந்த காரியத்தை பண்ணிட்டு வரோம். அதுக்காக தான் இந்த செடிக்கு நம்ம கட்டளையிடுறோம். அதுக்காக இந்த எந்திரத்தை சுருட்டி அந்த செடியோட மூடு பகுதிகளில் அந்த ஒரு நூல் போட்டு சுத்தி வச்சிருங்க. அதுக்கு பிறகு விரிஞ்சு வந்துடக்கூடாது. இந்த இது வந்து என்ன பண்ணணும் சொன்னா, நூல் போட்டு சுத்தி வச்சிடணும், விரிஞ்சு வந்துடக்கூடாது. இந்த சுத்தி வச்சுக்கிட்டு நீங்க பண்ண வேண்டியது, ஆயிரத்தெட்டு உரு போடணும். நான் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன், இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உரு போடணும். ஆயிரத்தெட்டு உரு போட்டீங்கன்னு சொன்னா நிச்சயம் நீங்க நினைத்த காரியம் ஒரு ஏழு நாளைக்குள்ள முடியும். இந்த ஆயிரத்தெட்டு உரு ஒரு நாள்ல போட்டாலும் சரிதான், நீங்க பதினோரு நாள்ல போட்டாலும் சரிதான், இதை மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, இந்த பூஜைகள் எல்லாம் முடிச்ச பிறகு இதுக்குள்ள மந்திரம் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு, அந்த எந்திரத்துக்கு ஆயிரத்தெட்டு மந்திரம் சொல்லணும். அந்த மந்திரத்தை நான் இப்ப சொல்றேன். ஓம் ரீங் அங்க் உங் சிங் சிவாய நம, இன்னார் மகன் இன்னார் வசம், இழுத்து கொண்டோடிவா, ஆதி பரம ஈஸ்வரன் மேல் ஆணை, அவள் மனதை மயக்கி மைத்தை பிடித்து இழுத்து கொண்டோடிவா சிவா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரம் நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கிறேன், இதை பார்த்து எழுதிக்கிங்க. இந்த மந்திரத்தை தான் ஆயிரத்தெட்டு தடவை சொல்லணும். முதல்ல சொல்ல வேண்டியது விநாயகர் மந்திரம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் குரு வணக்கம்னு சொன்னால் குரு வணக்கம் சொல்லுங்க, அதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு தடவை சொல்லுங்க. உங்கள் குலதெய்வத்தை நல்லா நினச்சிக்கிங்க. அதுக்கு பிறகு இந்த பிரயோக முறைகளை பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது, அந்த செடிக்கு காப்பு கட்டி சாபநிவர்த்தி பண்ணிக்கிட்டு அந்த செடியை ஆணிவேர் அறாம பிடுங்கி எடுக்கணும். இந்த ஆயிரத்தெட்டு உரு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நைட்டு, அந்த ஆயிரத்தெட்டு உரு முடிஞ்ச பிறகு இரவு பொழுதுலேயே நீங்க என்ன பண்ணணும் சொன்னா, அந்த செடியை ஆணிவேர் அறாம பிடுங்கி எடுத்து கட் பண்ணி அந்த எந்திரத்துக்குள்ள அடைச்சிடணும். அந்த எந்திரம் சுருட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த எந்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த சுருட்டி வச்ச எந்திரத்துக்குள்ள அடைச்சி ரெண்டு பக்கமும் செல்லோ டேப் ஒட்டிக்கிட்டு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, இதை வந்து ஏதாவது ஒரு இடுகாடு இல்லை சுடுகாடு, இடுகாடு அல்ல சுடுகாடு, இடுகாடுன்னு சொன்னா ஆட்களை புதைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் ஒரு பள்ளம் தோண்டி
அந்த இந்த எந்திரத்தையும் அந்த வேரை எடுத்து என்ன பண்ணிட்டு சொன்னா, யார் இப்போ பழைய கலரையா கூட இருக்கலாம், முன்னாலேயே இறந்து போனவங்க கலரை, அதாவது மண் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த கலரையில கூட போய் நீங்க என்ன பண்ண சொன்னா, ஒரு கம்பெடுத்து ஒரு குத்து குத்துனா போதும், அந்த இடத்துல ஒரு ஹோல் விழும், அந்த ஹோலுக்குள்ள போட்டுக்கிட்டு நீங்க பண்ண வேண்டியது, பக்கத்துல கொஞ்சம்ல பொறி எடுத்துட்டு போகணும், பொறி அந்த பொறியை கொண்டு பக்கத்துல அந்த கலர் பக்கத்துல போடக்கூடாது, கண்டுபிடிச்சிருவாங்க, பக்கத்துல கொஞ்சம் வெளியே வரும்போது பக்கத்துல தூவி விட்டுட்டு நீங்க வந்துடணும். வந்த பிறகு நீங்க எப்போ 1008 உரு போட்டீங்களோ, இந்த 1008 உரு போட்ட நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள உங்களுக்கு இந்த பெண்ணோ ஆணோ அவங்க கிட்ட இருந்து என்ன வரும், நல்ல ஒரு பதில் வரும், பதில் வரும். அதே போல உங்க மேல ஒரு வகையான ஒரு மோகம் இருக்கும், உங்க மேல ஒரு வகையான ஒரு அன்பு வரக்கும் அன்பு இருக்கும். இதை வந்து நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமா வசியமாகும். இது வந்து ஒரு எளிய முறை தான், ஆனா இது வந்து பண்றது வந்து இந்த செடி தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த செடியை வீட்டிலேயே வளர்த்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லது. இதுதான் முறை. நான் முதல்ல இருந்தே சொல்லுறேன், எந்திரம் எழுதணும், 4x3 சைஸ்ல எந்திரம் எழுதி அந்த எந்திரத்துல சுத்தி பெயர் எழுதணும். யாரு யாருக்கு வசமாகணுங்கிறது அம்மா பெயர், பையன் பேர், அம்மா பெயர், மகன் பேர், மகள் பேர் போட்டு எழுதணும். அதுக்கு பிறகு சிவனார் வேம்பு செடிக்கு செடியை சுத்தி மஞ்சள் நீர் தெளிச்சு அந்த இடத்த பூஜைக்கு தயார்படுத்தணும். சிவனார் வேம்பு செடிக்கு செடி அதை சுத்தி 4 அகல் விளக்கு வைக்கணும். 4 அகல் விளக்கு கிழக்கு நோக்கி எரியணும். முன்ன விநாயகர் குரு படையல், குரு குரு படையல், இந்த விஷயத்துக்கு சிவனார் வேம்பு செடிக்கு ஒரு பெரிய படையல், அதுல படையல்களுக்குள்ள பூஜைகள் ஜாமான்கள் எல்லாம் வைக்கணும். மனம் இருக்கணும் அந்த இடத்துல, பன்னீர் கூட கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்து நீங்க தெளிச்சுக்கலாம் அந்த இடத்துல. அதுக்கு பிறகு நீங்க வடக்கு நோக்கி அமர்ந்திருந்து இந்த எந்திரத்தை என்ன பண்ணுன்னு சொன்னா, எந்திரத்தை அந்த சிவனார் வேம்பு செடியை சுத்தி வச்சு நூல் போட்டு கட்டிருங்க. கட்டின பிறகு அந்த சிவனார் வேம்பு செடிக்கு பூ எல்லாமே போடுங்க. அதுக்கு பிறகு நீங்க பண்ண வேண்டியது, நீங்க மந்திரம் வந்து நான் சொன்ன மந்திரத்தை 1008 உரு போடுங்க. 1008 உரு போட்டு அந்த 1008 உரு போட்ட பிறகு நீங்க அந்த எந்திரத்தை மெதுவாக கலத்தி எடுத்துட்டு காப்பு கட்டுங்க. அந்த செடிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த ஆணிவேர ராம எடுத்து அந்த வேரை எடுத்து அந்த எந்திரத்துக்குள்ள, எந்திரத்தை சுருட்டி வச்சிருக்கீங்க அதுக்குள்ள வச்சுக்கிட்டு சைட்ல ரெண்டு பக்கம் செல்லோ டேப் போட்டு ஒட்டிருங்க. ஒட்டின பிறகு அந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு சொன்னா, சுடுகாடு இருக்கு இல்லையா, சுடுகாடு இடுகாடு ஏதாவது ஒரு இடத்துல ஆட்களை புதைச்சி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு பழைய கலரையா கூட இருந்தாலும் பிரச்சனை தான், ஒரு கம்பெடுத்து சென்டர்ல ஒரு ஹோல் போட்டு அந்த இடத்துல கலரை மேல ஒரு பள்ளம் தோண்டி அந்த இடத்துல இந்த இதை வச்சுக்கிட்டு மூடி வச்சுட்டு வந்துருங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுனு சொன்னா, பக்கத்துல கொஞ்சம் போல பொறி கொண்டு போங்க. பொறியை நீங்க வெளியே வரும்போது அந்த வாசல் பகுதிகள்லாம் தூவிட்டு வாங்க. அதுக்கு பிறகு உங்க பின்னாடி எதுவுமே வராது. அதுக்கு பிறகு நீங்க வீட்டுக்கு வரும்போது கால்கை கழுவிட்டு வீட்டுக்கு வாங்க. அந்த காரியம் நீங்க 1008 உரு போட்டு இந்த எந்திரத்தை புதைச்ச நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் தெரியும். அதனால ஈஸியா முடியும் இந்த வேலைகள், நிச்சயமா ஒரு நல்ல பலன் இருக்கும். பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.